ஆசிய ஃபுட்வாலி கால்பந்து போட்டியில இந்தியா சார்பில் விளையாடுறதுக்கு உதகையை சேர்ந்த இரண்டு வீரர்கள் தேர்வாகி இருக்காங்க. இவர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தற்போது தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வராங்க. இவங்க குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஃபுட்வாலி என்ற விளையாட்டு போட்டி சர்வதேச அளவில் மெல்ல மெல்ல பிரபலமடைந்து வருகிறது. இப்படி ஒரு போட்டி இந்தியாவில் அறியப்படாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆசிய அளவில் மூன்று முறை ஃபுட்வாலி போட்டி நடைபெற்றுள்ளது. இதில் கடந்த முறை இந்தியாவும் பங்கேற்றுள்ளது. கால்பந்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் பிரேசிலில் 1970 முதல் ஃபுட்வாலி போட்டி விளையாடப்பட்டு வருகிறது. 33 ஆண்டுகளுக்கு பின்னரே இந்த விளையாட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் கால் ஊன்றியது. பீச் வாலிபால் போட்டியை போன்றே பீச் கால்பந்து என்று அழைக்கப்படும் ஃபுட்வாலி போட்டியில் இரண்டு வீரர்கள் மட்டுமே பங்கேற்கின்றனர். ஃபுட்வாலி அப்படிங்கிற இந்த கேம் வந்து பீச் வாலிபால் மாதிரி தான். இது வந்து பீச் ஃபுட்பால். அந்த கையை மட்டும் யூஸ் பண்ணாமல் பாடியில் இருக்கிற மீதி எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச் ஆடல. இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே ஒரு வெற்றி. இந்த மேட்ச் மூலியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கோ நம்ம இந்திய நாட்டுக்கோ ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வரோம். 4வது ஆசியன் போட்டி தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து உட்பட 12 நாடுகள் கலந்து கொள்கின்றன. இந்த தொடரில் இந்தியா சார்பில் 2 அணிகள் வீதம் 4 பேர் பங்கேற்கின்றனர். அதில் ஒரு அணியாக நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த சேகர், சரண் என்ற இரண்டு வீரர்கள் களமிறங்க உள்ளனர். இது மெயின் வந்து ஃபிட்னஸும் ஸ்டெமினா, அதெல்லாம் மெயின். பால் கண்ட்ரோல் அதெல்லாம் தான் மெயின். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்தியன் டீம் செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. கைப்பந்து ஆட்டத்தில் வலைக்கட்டி ஆடுவது போன்று விளையாடப்படும் ஃபுட்வாலி போட்டியில் நாட்டிற்காக பெருமை சேர்க்கும் நோக்கத்தில் சேகர், சரண் ஆகியோர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஃபுட்வாலி போட்டி தமிழகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பிரபலமடைவதற்கு ஆசிய கோப்பை தொடரில் இந்திய வீரர்கள் ஜொலித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சவாலை திறம்பட எதிர்கொண்டு சாதிப்போம் என்று அணி நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 4 டைம்ஸில் லாஸ்ட் இயர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இந்த வருஷம் நம்ம என்ன மேனேஜரை அனுப்பி போட்டிருக்காங்க. 2 பிளேயர்ஸும் என் கூட வர்றதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸை உருவாக்குறது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தெரியுது. ஆசிய ஃபுட்வாலி போட்டி வருகின்ற ஏப்ரல் 26 தேதி முதல் 29 தேதி வரை தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இந்த இரண்டு அணியில் ஒரு அணியில் இரண்டு வீரர்களும் நீலகிரி மாவட்டம் உதகையைச் சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக இவர்கள் தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உதகையில் இருந்த வில்லியம், நியூஸ் 18, தமிழ்நாடு.